வெல்கம் டு ஐரஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவில் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 8 வத்தல், 5 வெள்ளை பூண்டு பல் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ வெள்ளை பூண்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். கால் கப் அளவில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்துடலாம். கடைசியாக கடலை மாவு சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இந்த அளவில் இருக்கணும் மாவு, ரொம்ப தனியாகிக்கிறாமல் இந்த அளவுக்கு கெட்டியில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்தரிக்காய், ஒரு வாழைக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூணையும் மெல்லியதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காவை வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவில் வந்து ரெண்டு பக்கமும் முக்கி எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் மாவில் வந்து முக்கி எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இதை வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததும் இதை வந்து எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், 3 வகையான மசாலா பஜ்ஜி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.